சிவகார்த்திகேயன் தற்போது மாவீரன் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்துக்கு தற்போது மிகப்பெரிய வியாபாரம் நடந்துள்ளது. அது மட்டுமன்றி ரசிகர்கள் மத்தியிலும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இந்நிலையில் அடுத்ததாக சிவகார்த்திகேயன் கமல் தயாரிப்பில் நடிக்க உள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் இந்த படத்தின் அறிவிப்பு முன்பே வெளியாகி விட்டது. இந்நிலையில் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இப்போது இந்த படத்தில் இருந்து சாய் பல்லவி விலகிவிட்டாராம். இவருக்கு பதிலாக யாரை நடிக்க வைக்கலாம் என்று படக்குழு தேடி வருகிறது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்த டாக்டர் மற்றும் டான் படங்களில் நடித்த பிரியங்கா அருள்மோகனை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் என்று படக்குழுவினர் முடிவு செய்திருந்தனர். ஆனால் சிவகார்த்திகேயன் பிரியங்கா அருள்மோகன் வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். ஏனென்றால் ஏற்கனவே இரண்டு முறை அவருடன் ஜோடி போட்டு நடித்து விட்டதாகவும் மீண்டும் இதே கூட்டணி அமைந்தால் அது நன்றாக இருக்காது என்றும் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளாராம். அது மட்டுமன்றி துல்கர் சர்மா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற சீதாராமன் படத்தில் கதாநாயகியாக நடித்த மிருனால் தாகூரை இந்த படத்தில் நடிக்க வைக்க சிவகார்த்திகேயன் கேட்டுக்கொண்டுள்ளார். சிவகார்த்திகேயனின் பேச்சை கேட்டு இப்போது படக்குழுவினரும் மிருனால் தாகூரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அப்படி அவர் சம்மதித்தால் இவரின் முதல் தமிழ் படமாக இது இருக்கக்கூடும். மேலும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.